ஹலோ மை டே கிரிக்கெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அதிர்ஷ். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹித் சர்மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் வேர்ல்ட் கப் 2023 மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்சை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காம நம்ம கிரிக்கெட் டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான கிரிக்கெட் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளேருந்து போயிடலாம். ரோஹித் சர்மா எங்கே தான்ப்பா போனார்? விண்டேஜ் ரோஹித் சர்மாலாம் எங்களுக்கு இப்போ பார்க்கவே முடியறதில்ல. இப்போ இருக்க ரோஹித் சர்மா அந்தளவுக்கு ரன்ஸ் அடிக்க மாட்டாரு, பெருசா அவர்கிட்ட ஸ்ட்ராட்டஜியும் தெரியல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம், வேர்ல்ட் கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஹித் சர்மா வந்து ஒரு பெரிய கம்பேக்காக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆடின ரெண்டு மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சு. அண்ட் அதை தாண்டி லேட்டஸ்டாக ஆடின இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் செஞ்சுரி வேறு கொடுத்துருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 84 பால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 131 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 16-4, 5-6 ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 156 வச்சு நேற்று மேட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணிட்டாரு.